காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் ஏற்கனவே முடக்கப்பட்ட நிலையில் 1,700 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 2018-19 நிதியாண்டில் வருமான வரி கணக்கை 45 நாட்கள் தாமதமாக தாக்கல் செய்ததற்காக காங்கிரஸ் கட்சிக்கு 210 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதனிடையே இந்திய தேசிய காங்கிரஸ், இளைஞர்கள் காங்கிரஸ் உட்பட காங்கிரஸ் கட்சியின் 4 வங்கிக் கணக்குகளை முடக்கி வருமான வரித்துறை அண்மையில் நடவடிக்கை மேற்கொண்டது. இதனை எதிர்த்து காங்கிரஸ் தொடர்ந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு வங்கிக் கணக்கை முறையாக தாக்கல் செய்யாததற்காக வட்டியுடன் கூடிய அபராதமாக 1,700 கோடி செலுத்த வேண்டும் என அக்கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வருமான வரித்துறையின் இந்த நடவடிக்கை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.